ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல பாலாடையில இருந்து நெய்யை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிற வீடியோவை தான் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். இப்படி நீங்க வீட்டில் நெய்யை செஞ்சீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த தயக்கமுமே இல்லாம உங்க குழந்தைங்களுக்கு இந்த நெய்யை நீங்க கொடுக்கலாம். இப்போ நம்ம வீட்லயே இந்த நெய் எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். நான் வந்து வீட்டுல வாங்குற அரை லிட்டர் பால்ல இருந்து பாலாடைய கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். பசும்பால் தான் நாங்க வீட்டுல வாங்குவோம், அதுல உள்ள ஆடை தான் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பால்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கூட போதும் உங்களுக்கு நெய் செய்யறதுக்கு தேவையான அளவு நீங்க ஆடையை கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பால்ல மேல தேங்கி நிக்கல அந்த ஆடைய கலெக்ட் பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அரை லிட்டர் பாலில் நீங்கள் பத்து நாள் ஆடை கலெக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு 250 ml அளவுக்கு நெய் கிடைக்கும். நீங்கள் உங்களோட பால் வந்து ரொம்ப திக்காக இருந்தால் தான் அந்த அளவுக்கு நெய் கிடைக்கும், இல்லாட்டி கொஞ்சம் கம்மியான அளவுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை பாக்கெட் பாலில் கூட ட்ரை பண்ணலாம். நெய் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆடையை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பால் ஆடையை மாற்றிடலாம். பால் ஆடை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் எடுத்து வச்சா போதும். இப்போ தான் அந்த பால் ஆடை வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும், நம்மளுக்கு பீட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இதை மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணியாக வரும். ஒரு இதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் நீங்கள் பீட் பண்ணணும். நீங்கள் இதை பண்ணும்போது மிக்சி ஜாரை வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. க்ரீம் வந்த அப்புறம் நீங்கள் பீட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் க்ரீம் சேஞ்ச் ஆகிரும். இந்த டைமில் நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டர் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இதில் நல்ல சில்லான தண்ணி சேர்க்கறனால பட்டர் வந்து மெல்ட் ஆகாமல் நல்லா திக்காக இந்த மாதிரி கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் நான் வந்து இதே அதே மாதிரி நல்ல குளிராக இருக்கிற தண்ணியை சேர்க்குறேன். தண்ணி வந்து கண்டிப்பாக நல்லா சில்லாக இருக்கணும், அப்போ தான் பட்டர் வந்து மெல்ட் ஆகாது. நீங்கள் கை வைக்கும்போது கையிலையும் ஒட்டாமல் நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். பட்டர் மேலே நான் வந்து அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி இந்த மாதிரி பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது. இதை இந்த மாதிரி பால் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வாட்டரும் வெளியே வந்துடும். நம்ம பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நெய் பண்ண போகிறீங்கன்னா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுருங்க. அந்த பட்டர் நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கீ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour அப்புறமா நான் எடுத்துருக்கிறேன். பட்டர் நல்லாவே திக்காகிடுச்சு. இதை ஒரு பேனில் நம்ம மாற்றிடலாம். பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகின அப்புறமா அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் பட்டர் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 3-4 நிமிஷம் ஹீட் பண்ணாலே நெய் ரெடி ஆயிரும். பட்டர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகின அப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கலைன்னா நெய் வந்து நல்லா கரிஞ்சு போயிடும். அது மாதிரி அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிரும். உங்களுக்கு நல்ல ஒரு எல்லோ கலரில் நெய் கிடைக்கணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். கண்டினியூஸாக அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வரும். இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்குற டைமில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அடங்கி அந்த கீழே செட்டில் ஆகக்கூடிய அந்த பட்டரோட வேஸ்ட் வந்து நல்லா கருகி போயிடும். அதே சமயத்தில் நம்ம கீயும் நல்லா கரிஞ்சிரும், கலர் சேஞ்ச் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ பபிள்ஸ் இருந்துச்சு, இப்போ நல்லாவே பபிள்ஸ் வந்து குறைஞ்சிடுச்சு.
நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்லேருந்து நெய் எல்லாமே போயிருக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கருவேப்பிலை இல்லாட்டி முருங்கையில் ஏதாவது இருந்துச்சுன்னா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு ரெண்டு சின்ன கல் அளவுக்கு கல் உப்பு மட்டும் சேர்க்குறேன். கல் உப்பு சேர்க்கும் போது இந்த நெய்யை வந்து நம்ம சும்மா சாப்பிடும்போது கூட நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க, இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம நல்ல ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நெய் வந்து வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதை நீங்கள் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டிங்கன்னா போதும், அந்த நெய் வந்து நல்லா சூப்பராக மணல் மணலாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 hours அப்புறமா தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த நெய்யோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்வீட் பண்ணுவீங்களோ, தோசை இட்லி எதில் வேணாலும் நீங்கள் கலந்து சாப்பிட்டுக்கலாம். நார்மலாக நீங்கள் நெய்யை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்குகிற நெய்யை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டில் பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.